இரவு நேரங்களிலே பீடி சீரட் வேக பணம் இல்லை என்றால் கீழே கிடக்கிறது. அந்த பீடி சீரட்டுகளை மற்றவர்கள் அடித்து விட்டு கீழே போட்டதை எடுத்து அடிக்க ஆரம்பித்து விட்டேன். அந்த அளவுக்கு பாவத்துக்கு நான் அடிமையாக ஆரம்பித்து விட்டேன். இது நிமித்தம் சரீரம் மிகவும் பலவீனப்பட்டது. என்னுடைய உடம்புல இருந்த எல்லா நோய் எதிர்ப்பு சக்தி மிகவும் குறைய ஆரம்பித்தது. அது வரைக்கு நல்ல வேலை பார்க்கிற உடம்புல சரீரத்துல பலன் இருந்தது. என்னைக்கு இந்த வியாதி வர ஆரம்பித்ததோ அந்த நாளில் இருந்து பலன் குறைய ஆரம்பித்தது. என்னால் வேலை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன். அப்பொழுதுதான் இதுக்கு வேற என்ன வழி உண்டு, இந்த பாவங்களில் இருந்து வெளியே வர என்று அநேக கர்ம காரியங்களை நான் பண்ணினது உண்டு. இந்த பாவத்தில் இருந்து வெளியே வர எந்த கர்ம காரியங்களும் எனக்கு பலன் அளிக்கவில்லை. இந்த பாவத்தில் இருந்து எனக்கு விடுதலை கொடுக்க முடியவில்லை. ஒவ்வொரு நாளும் இதில் இருந்து எப்படி விடுதலை பெற என்று துடித்தது உண்டு. ஆனால் வெளியே வர எனக்கு வழி தெரியவில்லை. என்னோட தகப்பனார் ஒரு பூஜாரி மட்டுமல்ல ஒரு மந்திரவாதியும் கூட. அப்ப என்னோட தகப்பனார் மந்திரவாதிங்கிற காரணத்தினால அவர்களிடம் போய் சொன்னேன், என்னுடைய வாழ்க்கை இப்படியா இருக்கிறது, பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை இல்லை, வியாதியிலிருந்து விடுதலை இல்லை, இது நிமித்தம் எந்த ஒரு வேலையும் என்னால் நிரந்தரமா செய்ய முடியல, என்னுடைய சரீரத்துல பலன் இல்லை, இதற்கு நீங்கள் ஏதாவது ஒரு மந்திரம் பண்ணி எனக்கு ஒரு விடுதலை வாங்கி தாங்க என்று என்னுடைய தகப்பனாரை பார்த்து கேட்டது உண்டு. உடனே என்னுடைய தகப்பனார் என்ன செய்தார், என்னை சுடுகாட்டுக்கு அழைத்து கொண்டு போய் பயங்கரமான பரிகாரங்கள் பூஜைகளை பண்ணி தன்னுடைய கையை கிழித்து அந்த இரத்தத்தை பலி கொடுத்தார், சேவலை வெட்டி இரத்த பலி கொடுத்தார், இப்படியாக நிறைய காரியங்களை எனக்காக செய்தார். செய்துவிட்டு சொன்னார், இந்த நாளில் இருந்து உனக்கு ஒரு விடுதலை என்று சொன்னார்கள். ஆனால் மறுநாள் என்னுடைய நிலைமை மிகவும் மோசமானது. இந்த பாவத்தை என்னால் விட முடியவில்லை. அளவுக்கு அதிகமாக மதுபானம் அடித்ததனால் என்னுடைய லிவர் கெட்டு போக ஆரம்பித்தது. உள்ளே இருந்து கெட்ட வாடை, உடல் பகுதியிலிருந்து ஒரு கெட்ட வாடை வாய் வழியாக வெளியே வர ஆரம்பித்தது. அந்த நேரத்தில் தான் நான் ஏதாவது தொழில் செய்து அதன் மூலியமா கூட நாம் முன்னேறி விடலாம் என்று நான் நினைத்தது உண்டு. என்னால கஷ்டப்பட்டு வேலை பார்க்க முடியல, சரீரம் மிகவும் பலவீனப்பட்டது. திருப்பூர் சென்று அங்கு இருந்து ஆடை இறக்குமதி பண்ணி சொந்த கிராமத்துல தொழில் செய்யலாம் என்று நான் நினைத்தது உண்டு. அப்படி தொழில் செய்யும் போது அந்த தொழில் முழுவதும் லாஸ்ல போனது. அதுல அநேக ஆயிரங்கள் எனக்கு நட்டங்கள் ஆயின. அந்த நேரத்தில் டைபாய்டு காய்ச்சலும் எனக்கு வர ஆரம்பித்தது. அப்பொழுது குடும்பத்தில் இருக்கிறவர்களே என்னை கண்டு வெறுக்க ஆரம்பித்தான். அதுவரைக்கும் நேசித்த அந்த குடும்பம், நீ இருப்பதை விட நீ சாகுது எவ்வளவு மேல் என்று என்னோட தாய் தகப்பனாரே என்னை பார்த்து சொல்ல ஆரம்பித்து விட்டான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில அடுத்து என்ன செய்ய போறோம் என்கிற ஒரு நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையில நான் காணப்பட்டேன். அந்த நேரத்திலே எங்க கிராமத்தில் அநேகர் பைபிளை வைத்துக் கொண்டு கையிலையும் கைப்பிரதிகளை வைத்துக் கொண்டு இயேசு உன்னை நேசிக்கிறார் என்று எங்கள் கிராமத்தில் அநேகர் கடந்து வந்தது உண்டு. அவர்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்டேன், இயேசு ஒரு மத கடவுள், அவர் வெள்ளக்கார கடவுள், அவரை ஏன் எங்கள் கிராமத்துக்குள் கொண்டு வருகிறீர்கள் என்று அவர்களோடு நான் தர்க்கம் பண்ணினது உண்டு. அவர்கள் சொன்ன வார்த்தை, இயேசு ஒரு மத கடவுள் அல்ல, அவர் சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலி, இந்த லோகத்துல பிறந்த எல்லா மனுஷனுக்கு பாவ நிவர்த்தி பலி ஆண்டவராக இயேசுவின் இடத்தில் மாத்திரம் இருக்கிறது. அவரால் மாத்திரமே ஒரு மனிதனுக்கு சமாதானமும் சந்தோஷமும் பாவத்தில் இருந்து விடுதலையும் நித்திய மோட்சத்தையும் அளிக்க முடியும். அது அல்லாமல் பாவம் செய்கிற மனுஷன் அந்த பாவத்தின் பிரதிபலனாக நரக தண்டனைக்கு ஆக்கிரிப்புள்ளாக அவன் தள்ளப்படுவான். அவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போதோ நரக தண்டனையிலிருந்து அவன் விடுதலை பெறுவான் என்று அவர்கள் என்னோடு சொன்னார். அப்பொழுது நான் அவர்களை பார்த்து ஒரு காரியம் சொன்னது உண்டு, எங்களுக்கு அதன் மேல் நம்பிக்கை கிடையாது, எங்களிடம் அதை பற்றி தயவு செய்து பேசாதீர்கள், நாங்கள் இறந்ததுக்கு அப்புறமும் இந்த பூமியில் எங்களுக்கு ஏழு பிறகு உண்டு, ஆடாவோ மாடாவோ கோழியாவோ பிறப்போம் என்று அவர்களோடு பயங்கர தர்க்கம் பண்ணினது உண்டு. அவர்கள் கையில் இருந்த நோட்டீஸை வாங்கி கண் முன்பாக கிழித்தி போட்டதும் உண்டு. எங்க கிராமத்தை விட்டு வெளியேறுங்கள் என்று அவர்களை பார்த்து நான் சொன்னதும் உண்டு.
ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலை இல்லாத ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். சரீரம் மிகவும் பலவீனப்பட ஆரம்பித்தது. வேலை இனி பார்க்க முடியாது என்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்பட்டேன். 27வது வயதிலே 40 வயது ஆனது போல தளர்ச்சி உடம்புல வர ஆரம்பித்தது. கம்பு ஊனி நடக்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ளே நான் தள்ளப்பட்டேன். அளவுக்கு அதிகமான போதை வஸ்துகளை உட்கொண்டதுனால மிகவும் நரம்பு தளர்ச்சி ஆகி கீழே கிடக்கிற பேப்பர்களை எல்லாம் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். இதை பார்த்து அநேகர் சொன்னார்கள், இவனுக்கு ஏதோ ஒன்று ஆகிவிட்டது, ஒருவேளை மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்று அநேகர் சொன்னார்கள். இது எனக்கு மிகவும் துக்கமாய் இருந்தது, எனக்கு மிகவும் வருத்தமாய் இருந்தது. வாழ்நாள் முழுவது எதை செய்தாலும் தோல்விக்கு மேலே நான் தோல்வியை அடைந்து கொண்டிருந்தேன். நான் வெற்றி பெற ஒரு வழி இல்லையா என்று ஏங்கிய நாட்கள் உண்டு. அப்படி ஏங்கிக் கொண்டிருக்கும் பொழுது எனக்குள்ள ஒரு யோசனை வந்தது, தோல்வி நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதை விட தற்கொலை பண்ணி சாகிறது எவ்வளவோ மேல் என்கிற ஒரு எண்ணத்துக்குள் நான் வந்தேன். சொந்த கிராமத்தில் அவமானம், சொந்த பட்டணத்தில் அவமானம், சொந்த ஜனங்களால் அவமானம், இனி வேலை பார்க்க முடியாது, கையில இருந்த எல்லா பணமும் மருத்துவ செலவுக்கு செலவழிச்சாச்சு, மந்திரவாதத்தினால் விடுதலை பெற்றுக் கொள்ளலாம் என்று நினைத்தேன், ஆனால் பெற்றுக் கொள்ள முடியவில்லை. என்னோட தகப்பனார் மந்திரவாதத்தினால எனக்கு ஒரு விடுதலை வாங்கி தர முடியல. இப்ப நான் எங்கே செல்வது? சாகதை தவிர வேற வழி இல்லை என்கிற ஒரு நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டேன். அந்த நேரம் தான் 2011 டிசம்பர் மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் தற்கொலை செய்து செத்து விடலாம் என்று அநேக இடங்கள் நான் அலைந்தது உண்டு. அந்த நேரத்தில் ஒரு கிறிஸ்தவ போதகர் மூலமா இயேசுவின் அன்பு எனக்கு கடந்து வந்தது. அவர் என்னை பார்த்து ஒரு காரியம் சொன்னார், வாலிபனைய வாலிப காலத்தில் உன் சிருஷ்டிகரன் நினை, உன்னை உண்டாக்கினவர் இயேசு கிறிஸ்து, அவரை நினை, அப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கிற காரியங்கள்லாம் செய்யப்படும். அவரை ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் உன் விடுதலை இல்லாத ஒரு வாழ்க்கை நீ வாழ வேண்டியது வரும். நீ பாவத்தோடு மறிக்கும் போது நரகத்திலே தள்ளப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் உனக்கு ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அவர் உனக்கு தருவார், புது வாழ்க்கையை தருவார், உன் வியாதியில் இருந்து அவர் விடுதலை தருவார் என்று அவர்கள் என்னிடமாய் சொன்னார். அப்பொழுது நான் என்னுடைய மனதுக்குள்ளே நினைத்தது உண்டு, இவரை பிடித்து அடித்து விடலாம் என்று சொல்லி, இவர் மரத்தை பரப்புகிறார் என்று அவரை நான் தவறாக பார்த்தது உண்டு. ஆனால் அந்த நேரத்தில் அவர் சொன்னார், தம்பி உனக்காக நான் ஒரு ஜெபம் செய்கிறேன், இயேசு உனக்கு அற்புதம் செய்வார் என்று சொல்லி அவர்கள் எனக்காக அந்த வேளையில ஜெபம் செய்தார்கள். ஆனால் அந்த ஜெபத்தின் மேல் எனக்கு அதிக ஆர்வமோ அக்கறையோ இல்லை. அவர்கள் எனக்காக ஜெபம் செய்து, இயேசுவே இந்த மனிதனுக்கு இந்த வாலிப தம்பிக்கு ஒரு விடுதலை கொடுங்க என்று அவர் சொன்னார். சொல்லி ஜெபம் செய்து முடித்தார். அவர் வேலை முடிந்தது, அவர் போய்விட்டார். அந்த ஜெபம் செய்ததற்கு அப்புறம் எனக்குள்ள ஒரு யோசனை வர ஆரம்பித்தது. என்ன யோசனை? அநேக முயற்சிகளை நாம் செய்து விட்டோம், ஒரு தடவை இயேசுவை நோக்கி கூப்பிட்டுதான் பார்ப்போமே. இவர் உண்மையிலே நம் மேல் அன்பு வைத்திருந்தால் நமக்கு விடுதலை தரட்டும், இல்லை என்றால் தற்கொலை செய்து செத்து விடுவோம் என்று நான் நினைத்து 2012 ஜனவரி 11வது தேதி சாயங்காலம் நேரிலே ஒரு பஸ் ஸ்டாண்ட் அருகிலே நான் நின்று கொண்டு வானத்தை நோக்கி என்னுடைய கண்களை ஏறெடுத்து, ஆண்டவராக இயேசுவே, இயேசு இயேசு அநேகர் சொல்லுகிறாங்க, இயேசுவே என்னை என் மேல் நீர் அனுபவிக்கிற தெய்வமா இருந்தால் எனக்கு ஒரு விடுதலை தாரும், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த பாவத்தில் இருந்து உமக்கு விடுதலை கொடுக்க சக்தி இருக்கும் என்றால் எனக்கு ஒரு விடுதலை தாரும், அந்த பரலோகத்தில் எனக்கு ஒரு இடத்தை தாரும், ஒரு சமாதானம் ஒரு சந்தோஷம் எனக்கு தாரும், என் வாழ்க்கையில இழந்து போனதை எல்லாம் தாரும் என்று நான் கண்ணீரோடு அந்த இயேசுவை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தேன். ஒரு சில நிமிடங்கள் அப்படியே சொல்லி நான் அழுது கொண்டு இருந்தேன். அப்படி அழுதும் போது வானத்திலிருந்து திடீரென்று ஒரு ஒளி என் மேல் விழுந்தது. அந்த ஒளி என் மேல் விழுந்தது, அதே நேரத்தில் என்னை சுத்தி
அநேக வெண்வஸ்திரம் தரித்தவர்களாய் நின்றார்கள். தூதர்களை போல காட்சி அளித்தார்கள். அந்த ஒளி எனக்குள்ள விழுந்த உடனே எனக்குள்ள இருந்த எல்லா பாவ எண்ணங்கள், மதுபானம், பீடி சிகரெட், கணேஷ் பொய்களை, இப்படி பல பாவ பழக்கங்களுக்கு அடிமை இருந்த எனக்கு அந்த ஒளி விழுந்த உடனே அந்த பாவத்தில இருந்து, பாவம் செய்கிற எண்ணத்தில் இருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைத்தது. சில நாட்கள் கடந்து போனது. நான் செய்த பாவத்தின் நிமித்தம் சரீரத்தினால வியாதியில அடிமைப்பட்டு அந்த வியாதி நிமித்தம் ஒரு நாளைக்கு இரண்டு மாத்திரை, மூன்று மாத்திரை, ஐந்து மாத்திரை சாப்பிட வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டேன். மாத்திரையில தான் என் காலம் முடிந்தது. இந்த ஒளி விழுந்ததுக்கு அப்புறம் ஒரு வாரமாக நான் மாத்திரை எடுக்கவில்லை. அது எனக்கு ஞாபகம் இல்லை. ஒரு வாரம் கழித்து என் மாத்திரை இருக்கிற இடத்திலே பார்க்கிறேன், மாத்திரை அப்படியே இருக்கிறது. அப்பொழுதுதான் ஒன்று தெரிந்தது, என் சரீரத்தில் இருந்த வியாதியில் இருந்து இயேசு எனக்கு விடுதலை தந்திருக்கிறார். இயேசு எனக்கு ஒரு நல்ல சுகத்தை தந்திருக்கிறார். 12 வருட தீராத வயிற்றுவலி, கெட்டு போன லிவர், நரம்பு தளர்ச்சி, ஞாபக மறதி, கண் கிட்ட பார்வை, இப்படி எல்லா வியாதிகளில் இருந்து இயேசு எனக்கு இலவசமாய் விடுதலை தந்திருக்கிறார் என்பதை நான் அறிந்து கொண்டு அவரை சந்தோஷப்படுத்தினேன். அப்பொழுதுதான் ஒரு காரியம் எனக்கு தோன்றினது. இந்த இயேசு வெளிநாட்டு கடவுளாய் இருந்தால் ஏன் எனக்கு விடுதலை தர வேண்டும்? அப்போ அவர் என்னை உண்டாக்கின கடவுள் என்பதை நான் அறிந்து கொண்டேன். மனுக்குலத்தின் மீட்பு இரட்சகர் இந்த இயேசுவே. மனுக்குலத்தை மீட்கும்படியாகவே இந்த பூமிக்கு இயேசு இறங்கி வந்தார் என்பதை நான் புரிந்து கொண்டேன். இந்த மந்திரவாதியின் மகனாகிய என்னை இயேசு தேடி வர என்ன காரணம்? என்மேல் அனுபவிக்க என்ன காரணம்? அவர்தான் என்னை உண்டாக்கியிருக்கிறார் என்பதை நான் அப்பொழுது அறிந்து கொண்டேன். இலவசமாக எனக்கு விடுதலை தந்தார். பலவீனப்பட்ட எல்லா உறுப்புகள் நல்ல உறுப்புகளாய் மாற்றப்பட்டன. எல்லா வியாதியும் மறைந்தது. இருதயத்தில் ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம் எனக்குள்ளே காணப்பட ஆரம்பித்தது. நான் பிறந்த நாள் முதல் 27 வயது வரைக்கும் சமாதானம் சந்தோஷம் என்றால் என்ன என்று தெரியாமலே வாழ்ந்து விட்டேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்பொழுது ஒளியாய் எனக்குள் இறங்கி வந்தாரோ அப்பொழுது எனக்குள் இருக்கிற இருள் விலகி ஓடினது. சமாதானமும் சந்தோஷமும் எனக்குள் தங்க ஆரம்பித்தது. நான் ஒரு தீர்மானம் செய்தேன். என்னை தேடி வந்து எனக்கு விடுதலை கொடுத்த இந்த இயேசுவுக்காக இனி மீதி இருக்கிற வாழ்நாள் முழுவது வாழ்வேன் என்று ஒரு பொருத்தனை பண்ணினேன். அவருக்காக என்னுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணித்தேன். அவருக்காக முழு நேரமாக ஊழியம் செய்யும்படியாகவும் நான் தீர்மானித்தேன். நான் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக, அவரை விசுவாசிக்கிறதுக்கு முன்பாக அநேகர் என்னை இகழ்ந்து பேசின நாட்கள் உண்டு. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அப்புறம் அந்த இயேசுவுடைய கிருபையினால் எனக்கு திருமணம் முடிய உதவி செய்தார். திருமணம் முடிந்தது மாத்திரமல்ல, அழகான ஒரு ஆண் குழந்தையும் அந்த இயேசு தந்தார். இன்னைக்கு நாங்கள் குடும்பமாக ஆண்டவராக இயேசு எனக்கு செய்த அந்த நன்மைகளை எல்லாரிடம் நாங்கள் இன்னைக்கு எடுத்து சொல்லவும் அந்த இயேசு எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒரு வெளிநாட்டு கடவுளோ ஒரு மத கடவுளோ அல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி இந்த ஆண்டவராக இயேசு என்பதை இந்த மந்திரவாதி மகனாக நான் அறிந்து கொண்டேன். நான் அறிந்து கொண்டேன். ஏற்றுக்கொண்ட நாள் முதல் இந்த நாள் வரை சந்தோஷம் சமாதானத்தோடு என்னை அவர் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அதிசயமாய் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் கூட இதை கேட்கிற உங்களை கூட அந்த ஆண்டவராக இயேசு நேசிக்கிறார். பாவிகளை ரட்சிக்கவே இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். நான் பாவம் செய்து என்னை நேசிக்க யாரும் இல்லாமல் நான் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையிலே இயேசு என்னை தேடி வருவார் என்றார். உங்களுக்கு விடுதலை தருவது, உங்களை நேசிப்பது அவருக்கு அதிக நிச்சயம் அல்லவா? அந்த இயேசுவை நான் நோக்கி கூப்பிட்டேன். அவர் எனக்கு இறங்கி வந்து
விடுதலை கொடுத்தார். நீங்களும் அவரை நோக்கி கூப்பிடுவீர்களானால் அந்த இயேசு உங்களுக்கும் விடுதலை தருவார். எனக்கு விடுதலை தந்த அதே இயேசு உங்களுக்கும் விடுதலை தருவார். இந்த நாளிலே கூட இதை கேட்கிற உங்கள் எல்லாரையும் ஆண்டவராக இயேசு உலக இரட்சகருடைய நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். ஆமென்.